ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நாளைய ராசிபுலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் நாளைய தினம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் புனர் பூசம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்ளுகின்ற ராசிநேயர்கள் யார் பார்த்தால் விருச்சக ராசிநேயர்கள் குறிப்பாக கேட்டை நட்சத்திர நண்பர்கள் ஆக கேட்டை நண்பர்களே முடிந்த வரையிலும் எதிலும் சற்று நிதான தன்மையை மேற்கொள்வது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே நாளைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் எமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது நாளைய தினம் ஏதேனும் நற்செயல்கள் செய்வதாயின் அவற்றை செய்வதற்கான சுப நேரங்களாக விளங்குவது காலை நேரத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யலாம் அதேபோல் நாளை தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரதோஷ திருநாள் வளர்பிறையில் வருகின்ற பிரதோஷம் மாலை வேளையிலே சுமார் நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகாக மாலையில் சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய நாலு ஆறில் சிவ ஆலயங்களில் பூஜைகள் நடைபெறும் அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் பிரதோஷ வழிபாட்டில் சிவ வழிபாடு செய்து சகலத்திலும் நல்ல ஏற்றம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் தொழில் வியாபார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைகின்ற மிக உன்னதமான நாள் குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறுகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் தொலைதூர இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாளாகவும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுகின்ற நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது இடம் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் அமைகின்ற நாள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முடிந்த வரையிலும் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது கலகலப்பாக பேசுகின்றேன் என்று கூறி அடுத்தவரினுடைய மனம் காயப்படும்படியாக பேசிவிடுவீர்கள் அதனால் அவர்களுடைய மனம் சங்கடப்படுவதற்கான வாய்ப்புண்டு என்பதனால் முடிந்த வரையிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதேபோல் குழந்தைகளினுடைய உடல் நலனிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அவ்வப்போது கையில் நல்ல பண வரவுதனை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிக உன்னதமான நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் மிதனராசினியர்களே நாளைய தினம் குழந்தைகளைப் போல சுட்டித்தனமாக நீங்கள் மாறுகின்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது கணவன் மனைவிக்கிடையே அடிதடி வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சி கொலாவிற அளவுக்கு அன்யூன்யமாக மாறிவிடுகின்ற மிக உன்னதமான நாளாகவே நாளைய நாள் அமைகின்றது நண்பர்களே ஆக கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கணவன் மனைவி உறவில் மேம்பாடு இவை அனைத்தும் நாளைய தினம் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாகவே நாளைய நாள் அமைய பெறுகின்றது படிப்பிலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் கடகம் கடகராசினியர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது பொருளாதார ரீதியாக சற்று அதிக விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது சாலச்சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்த கடன் பெறுவதற்கு மிக மிக சிறப்பான நாள் கேட்கிற இடத்துல அளவுக்கு விட அதிகமாக கடன் கொடுப்பார்கள் வேண்டும் என்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுப்பது மாதிரியான மேன்மை மிகுந்த நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது கொடுத்த வாக்கை நாளைய காக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைகின்ற நல்ல நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நல்ல நாள் வாழ்த்துக்கள் கன்னி கண்ணிராசி நேயர்களே கண்ணியை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது உடல் நலனில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் விலகுகின்ற நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பிற சக ஊழியர்களை காட்டிலும் நீங்கள் பெயரளவில் விஞ்சி நிற்பீர்கள் ஆகையினால் நாளைய தினம் நல்ல பெயரும் புகழும் உத்தியோகத்தில் கிடைக்கின்ற அற்புதமான நாள் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளும் உடல் நலனில் மேம்பாடும் கிடைக்கின்ற அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களே துலாத்தை பொறுத்தமட்டிலும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் பெரிய மனிதர்களினுடைய சகாயம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இடமாற்றம் மனைமாற்றம் இவற்றில் எம்மாற்றம் நாளைய தினம் வந்தாலும் அம்மாற்றத்தை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக சில நன்மைகளும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் படிப்பில் குறிப்பாக உயர் படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மிக உன்னதமான நாளாகவும் உத்தியோகத்தில் மாற்றங்களை கொடுக்கின்ற நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களே விருச்சகத்தை பொருத்தமட்டிலும் மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் கூட விலகுகின்ற நாளாகவும் கையில் நாலு காசு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது கையில் நாலு காசு கிடைக்கின்ற மிகச்சிறப்பான உன்னதமான நாள் நாளைய நாள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார ரீதியாக ஓரளவு பண வரவையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற நல்ல நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற மிக உன்னதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் படிப்பில் நல்ல மேன்மையும் ஆர்வமும் பெருகுகின்ற நாள் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வியாபார ரீதியாக நல்ல பெயர் எடுப்பீர்கள் ஆனால் பொருளாதார ரீதியாக ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை என்பதனால் பெரிய முதலீடுகளை நாளைய தினம் மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கூடுதலான அனாவசிய செலவுகளை செய்வீர்கள் அந்த அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லாபங்கள் சற்று அதிக அளவு கிடைக்கின்ற நாள் காதல் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது காதல் பேச்சுவார்த்தைகள் திருமணத்தில் முடிகின்ற ஒரு அற்புதமான தினமாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் திருமண வாழ்க்கையின சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான நாள் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த வகையில் நாளைய தினம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுவது தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை போடுறது இவற்றுக்கு மிக மிக சிறப்பான நாள் நண்பர்களே படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நாளைய தினம் படிப்பில் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற நாள் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் கூட அந்த பத்து ரூபாயை எப்படிங்க முறையான அமைப்புகளில் செலவு செய்து அதை ஒரு பொருள் வரவாக உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுப்பீர்கள் ஆக தொழில் வியாபாரம் படிப்புன்னு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற நல்ல நாளாகவே நாளைய நாள் அமைய பெறுகின்றது வாழ்த்துக்கள் நண்பர்களே இதுவரையும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம் இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே யார் தொழில் பண்ணலாம் யார் தொழில் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளாக என்னென்ன தொழில் யார் யாருக்கு எந்த கிரகநிலை இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க நண்பர்களே நீங்கள் சின்ன அமைப்புகளில் தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி பெரிய அமைப்புகளில் ஹோட்டலாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உணவகங்களை வைப்பதற்கான உணவக தொழில்களை செய்வதற்கான கிரக அமைப்புகள் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல லானான்னு போட்டிருப்பாங்க அது அதிலிருந்து பத்தாவது கட்டத்துக்கு பேர் தொழில் ஸ்தானம்னு பேருங்க அதிலிருந்து ரெண்டாவது கட்டத்துக்கு பேர் தனஸ்தானம்னு பேருங்க ஒருவரினுடைய சுய ஜாதகத்தில் ஒருவரோட சுய ஜாதகத்துல சந்திரன்னு சொல்லக்கூடிய கிரகமோ அல்லது செவ்வாய்னு சொல்லக்கூடிய கிரகமோ சந்திரனோ செவ்வாயோ இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே இரண்டு பத்தாம் இடங்களில் ரெண்டுலேயே சந்திரன் சுக்கரன் இரு சந்திரன் செவ்வாய் இருக்கிறது இல்லை செவ்வாய் ரெண்டில் இருக்கிறது சுக் சந்திரன் பத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ரெண்டாம் இடத்தோடோ பத்தாம் இடத்தோடோ சந்திரன் செவ்வாயின் இந்த ரெண்டு கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொள்வார்கள் ஆனால் அவர்கள் உணவகம் சார்ந்த தொழில்களை தாராளமாக செய்யலாம் இதில் பத்தாம் இடத்தோடு சுக்கரன் கூடுதலாக தொடர்பு கொள்வாரானால் அவங்க கொஞ்சம் பெரிய ஓட்டலாக வச்சு பண்ணுவாங்க இப்போ சந்திரன் மட்டும் ரெண்டுலேயும் இருக்காருங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் இல்லை சுக்கரன் தொடர்பு இல்லை வேறு எதுவும் தொடர்பும் இல்லை சின்னதாக தள்ளுவண்டி வச்சு தாராளமாக செய்யலாம் செவ்வாய் மட்டும் ரெண்டோட தொடர்பு கொள்றாருங்க சின்ன சின்னதாக இந்த டீ கடை ஃபாஸ்ட்டு ஃபுட் அந்த மாதிரி வச்சு பண்ணலாம் சந்திரனும் செவ்வாயும் ரெண்டு பத்தோடு தொடர்பு கொள்கிறாங்கங்க நல்ல ஓட்டலாக வச்சு பண்ணலாம் சுக்கரனும் கூடுதலாக பத்தில் தொடர்பு கொள்ளலாம் அதிக பெரிய ஓட்டலாக வச்சு பண்ணலாம் ஆக அன்பு நண்பர்களே சந்திரன் செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பத்தாம் பாவகங்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது ஒருவர் உணவகம் சார்ந்த தொழில்களில் இருப்பாங்க நீ நீங்கள் வேணால் யாராவது ஓட்டல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம் ரெண்டு பத்தாம் இடங்களோடு ஏதேனும் ஒரு வகையில் சந்திர செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷ் நன்றி வணக்கம்